கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தீக்குச்சிப்பாறை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. இந்த பகுதியை சேர்ந்த பெண் தான் வந்து ரீனா. இவங்க வந்து திருமணமாகி கணவனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்தம் செஞ்சு சட்டப்படி விவாகரத்தம் செஞ்சு நல்லாரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தனிமையில் வந்து வீடு எடுத்து வசிச்சுட்டு வராங்க. இவருடைய தாயாரான வீடு வந்து பார்த்தீங்கன்னா தீக்குச்சி பாறை அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அதாவது அவங்க பிறந்து வளர்ந்த அதே ஊரில் வந்து ரஜேஷ்குமார் வயது 36 என்பவர் வந்து இருக்கார். அவர் வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு வராரு. அந்த பெண் வந்து அந்த இந்த ரீனாவும் ரஜேஷ்குமாரும் வந்து முகநூல் வாயிலாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்படி தினம் தினம் வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோடனே ஒரு கட்டத்தில் வந்து தொலைபேசி எண்களை மாற்றிக்கொண்டும் தினமும் வந்து தினமும் பேசிட்டே வந்திருக்காங்க. அப்போ வந்து அதே பகுதியை சேர்ந்த ரஜேஷ்குமார் வந்து ரீனா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணேன், உன்னை நான் லவ் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து அப்போது எனக்கு காதலை சொல்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்லை, ஆனால் இப்போ நான் எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்தான ரீனாவிட்ட வந்து காதல் வலையை வந்து வீசியிருக்காங்க. ரீனாவும் வந்து கணவரை பிரிந்து தனிமையில் தான் வந்துட்டுருக்காங்க. எப்படியும் அவங்களுக்கு குழந்தையும் இல்லை, சரி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை தேவையாச்சே அப்படிங்கிறதுக்காக இவருடைய காதல் வலையிலையும் வந்து ரீனா விழுந்துட்டாங்க. இவர் அடிக்கடி வந்து காதல் வலையை வீழ்த்தி அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ரீனா வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட வந்து தினமும் வந்து உல்லாசமாக இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க வரும்போது கூட அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட தனிமையில் இருந்துகிட்டே வந்திருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் கூட இடையில அவங்க வீட்டுக்கு, அதாவது ரஜேஷோட வீட்டுக்கே தெரியாமல் டைரெக்டாகவே வந்து ரீனா வீட்டுக்கே வந்துடுவார். வந்துட்டு நல்ல ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபாரின் போயிடுவார். ஸோ இப்படியே வந்து காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் வந்து ரீனா வீட்டுக்கு ரஜேஷ் வரும்போதெல்லாம் என்னை திருமணம் செஞ்சுக்கோ, என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜேஷ்கிட்ட ரீனா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ரீனா வந்து கேட்கும்போதெல்லாம் ரஜேஷ் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டைம் வேண்டாம், அதாவது எனக்கு வந்து நான் அடுத்த முறை விடுமுறைக்கு வரும்போது நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், உன்னை விட்டு நான் வேறு யாரை திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தினமும் வந்து ஜாலியாக இருந்துட்டும் இவர் வந்து ஃபாரின் போகிறதும் அப்புறம் அங்கேருந்து வர்றது ஜாலியாக இருக்கிறது திரும்ப ஃபாரின் போகிறது இப்படியே தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அவருடைய தங்கச்சி, அதாவது ரஜேஷோடைய தங்கச்சியோட திருமணம் வந்திருக்கு. திருமணம் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டில் அதிகமாக கேட்டிருக்காங்க, எங்கிட்ட இப்போ கொஞ்சம் காசு பணம் இல்லை, அதனால் உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரஜேஷ் வந்து ரீனா கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. சரி நம்மளை தான் இவன் திருமணம் செஞ்சுக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் அவங்கக்கிட்ட இருந்த 10 பவுன் நகையும் கொஞ்சம் பணமும் வந்து கொடுத்துருக்காங்க சார். 15 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் பணமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் அவர் வாங்கிட்டு போயிட்டு தங்கச்சியுடைய கல்யாணத்தையும் நல்ல கிராண்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபாரின் போயிட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஜாலியாக வந்திருக்காரு. அந்த டைமில் இந்த மாதிரி திரும்பவும் என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க, தங்கச்சியோடைய திருமணம் தான் முடிஞ்சிருச்சா, இப்போயும் என்ன ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை நான் கண்டிப்பாக அடுத்துகிட்டு இப்போ வரும்போது நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாரின் போயிட்டார். இப்படி ஃபாரின் போன பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீனா கிட்ட பேசுறது வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அவாய்ட் பண்ணுறாரு என்ன என்று விசாரிக்கும் போது தான் ரஜேஷுக்கு வேறு ஒரு பெண்ணை வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரமாகவே திருமணம் செய்ய வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே ரஜேஷ்கிட்ட வந்து ரீனா கேட்டிருக்காங்க, அப்படிலாம் இல்லை அது வந்து ஏதோ எங்கள் அம்மா தெரியாமல் பண்ணியிருக்காங்க, நான் ஊரில் வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் பேசி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவை வந்து அவர் ஏமாத்திருக்காரு. தன்னை ஏமாத்துட்டா ரஜேஷ் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ரீனா உடனடியாக போயிட்டு காவல்துறை கண்காணிப்பிலிருந்து புகார் முகம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.